வணக்கம் நண்பர்களே சுற்றுச்சூழல் பாதிப்பால் தங்கள் கூடு கட்டும் முறையை மாற்றிய பறவைகள் பற்றி மிக வேதனையான தகவலுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் சுற்றுச்சூழல் பாதிப்பு நீர் மாசு நீர்நிலைகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகியவற்றால் நீர் பறவைகள் தங்கள் கூடு கட்டும் முறையை மாற்றியுள்ளது மிக வேதனையாக உள்ளது தற்போது எனது புகைப்பட பயணத்தில் பறவைகள் பலவற்றை கண்டு மகிழ்ந்திருக்கின்றேன் ஒரு வேதனையான தகவலை கூட உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் தற்போது யுரேஷியன் கிட் என்ற பறவை நீலகிரிக்கு வந்துள்ளது இந்த பறவை தங்கள் கூடு கட்டும் முறையை மாற்றியுள்ளது மிக வேதனையான விஷயமாகும் ரெண்டு ஆண்டுகளாக இந்த பறவைகளை நான் ஆவணப்படுத்தி வருகிறேன் இந்த பறவைகள் நாமக்கோழி என்று தமிழில் அழைக்கிறார்கள் இந்த பறவைகள் ஐரோப்பா ஆசியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து வட ஆப்பிரிக்காவின் சில பகுதிகள் இந்தியாவின் பல பகுதிகளிலும் காணப்படுகிறது இந்த பறவைகள் கூடுகள் மிக வலிமையாக கட்டமைப்பாகும் ஆழ ஆழமற்ற பகுதிகளில் இந்த கூடுகள் கட்டப்படுகின்றன பொதுவாக நீர்த்தாவரங்கள் தாமரை தண்டுகள் இலைகள் தாவரங்கள் என நீர்வாழ் தாவரங்களைக் கொண்டு கட்டப்படும் இந்த கூடுகள் தற்போது பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு கட்டப்படுகின்றன இந்த அழகான கூடுகளில் கட்டிய பின்னர் முட்டைகளிட்டு இருபத்தி ஓரு நாள் முதல் இருபத்தி நாலு வரை இருபத்தி நான்கு நாள் வரை அடைக்காத்து குஞ்சு பொறித்து வாழ்க்கையை தொடங்குகின்றன சுற்றுநூறு சூழல் மாற்றம் காலங்களில் ஏற்பட்ட பெரும் மாற்றம் பிளாஸ்டிக் கழிவுகளில் நீர்நிலையில் அதிகமாக சேர்வதால் இந்த பறவைகள் தற்போது தங்கள் வாழ்வியல் முறைகளை மாற்றியுள்ளது இலைகளையும் தண்டுகளையும் பயன்படுத்திய பறவைகள் தற்போது பிளாஸ்டிக் பைகள் நார்கள் பாலித்தீன் பேப்பர் கொண்டு தன் கூடுகளை கட்டுகின்றன பொதுவான இந்த பறவை இனத்தில் பெண் பறவைகள் அழகாக இந்த கூடு கட்டும் பணியை செய்கின்றன ஆண் பறவை இதற்கான உபப்பொருட்களை எடுத்து செல்வது வழக்கம் தற்போது இந்த ஆண் பறவை பிளாஸ்டிக் கழிவுகள் பிளாஸ்டிக் பேப்பர் என அனைத்தையும் எடுத்து செல்கின்றன இது மட்டும் பரவாயில்லை நண்பர்களே இந்த பறவைகள் தங்கள் குழந்தைகளுக்கும் இந்த கூடு கூடுகட்டும் முறையை சொல்லி கொடுக்கின்றன ஆம் பிளாஸ்டிக்கில் கூடு கட்டுவது எப்படி என்று மிக வேக வேதனையான தகவல் நண்பர்களே இந்த பறவைகள் கூடு கட்டுவதை ஆவணப்படுத்தும் போதே மிகவும் மனம் வேதனை அடைந்தேன் மிக இறுக்கமான மனநிலைக்கு கொண்டு சென்றது இந்த பறவைகளின் கூடு இது போன்ற பிளாஸ்டிக்கில் நீர்நிலைகளில் தொடர்ந்தால் இந்த நீர் பறவைகள் நிச்சயமாக அழிந்துவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே நீர்ப்பறவைகளை காப்பாற்றுவோம் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் மிக்க நன்றி